Hello everyone, this is Ragavi from 3rd BCA A. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா த லிட்டில் பிரின்ஸ் ரிட்டன் பை ஆண்டோனி டி செயின்ட் எக்ஸுபேரி. இந்த புக் 1943 பப்ளிஷ் ஆச்சு அண்ட் இந்த புக் 173 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த புக்கை மூவியாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் டே ஒரு பைலட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது ஃப்ளைட்டில் ஏதோ சடனாக ஏற்பட்ட டெக்னிக்கல் ஃபால்ட்னால் ஃப்ளைட் கீழே விழுந்துருது. அப்போது ஒரு குட்டி பையன் அவர்கிட்ட சிரிச்சுட்டே ஓடி வரான். அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு லேம்ப் வரைஞ்சி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்மளே இங்கே கஷ்டத்தில் இருக்கோம், அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி வந்து கேட்குறானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவர் அந்த பையன்கிட்ட, நீ யாருப்பா, எங்கேருந்து வர, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பையன் எந்த ரிப்ளையுமே தரலை. சரி அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிக்சர் வரைஞ்சி தராரு. அது என்ன பிக்சர்னா ஒரு ஸ்னேக் எலிஃபேண்ட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிக்சர். அந்த பிக்சரை அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் அப்போ ஒன் டே அவர் ட்ரா பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அவரோட பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறாரு. அவங்க, என்ன இது அழகான ஹேட், இந்த ஹேட் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பைலட் சொல்கிறாரு, அது ஹேட் இல்லை, அது ஸ்னேக் எலிஃபேண்ட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிக்சரை தான் இப்போ இந்த குட்டி பையனுக்கு வரைஞ்சி தராரு. அந்த பிக்சரை பார்த்துட்ட உடனே அந்த குட்டி பையன், நான் உங்களை லேம்ப் தானே வரைய சொன்னேன், நீங்கள் என்ன ஸ்னேக் எலிஃபண்ட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிக்சரை வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பைலட் செம்ம ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவர் வரைஞ்சதை அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, இந்த குட்டி பையன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு செம்ம ஷாக் ஆகிட்டார். சரி அவன் கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு லேம்ப் வரைஞ்சி தராரு. ஃபஸ்ட்டு ஒரு லேம்ப் வரைஞ்சி தந்தாரு. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பையன், என்ன இந்த லேம்ப் ரொம்ப வயசாக இருக்கே, எனக்கு வேறு வரைஞ்சி தாங்க அப்படின்னு சொல்கிறான். செகண்ட் ஒரு லேம்ப் வரைஞ்சி தராரு. அந்த லேம்பை பார்த்துட்டு இந்த லேம்ப் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு தேர்டாக ஒரு லேம்ப் வரைஞ்சி தராரு. இந்த லேம்ப் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த பைலட் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு பாக்ஸ் வரைகிறாரு. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். அதுக்கு அந்த பைலட் சொல்கிறாரு, அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் உன்னோட லேம்ப் தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். உடனே அவன் குஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த லேம்ப் லீவ்ஸ்லாம் சாப்பிடோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே அந்த பைலட், லேம்ப் பசிச்சா லீவ்ஸ்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லேம்ப் ரோஸையும் சாப்பிடுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பைலட், அதுக்கு தோணுச்சுன்னா ரோஸையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும், ரோஸில் முள் இருக்குமே, அது எப்படி சாப்பிடும் அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் அந்த பைலட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நான் ஃப்ளைட்டை ரெடி பண்ணணுமா வேணாமா, நான் ஃப்ளைட்டை ரெடி பண்ணால் தானே நான் போக முடியும் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். உடனே அந்த குட்டி பையன், ஏன் இந்த ரோஸில் இருக்கிற முள் உங்களுக்கு பெருசாக தெரியலையா, இந்த ரோஸில் இருந்து வர ஸ்மெல் உங்களுக்கு ப்ரீஷியஸாக இல்லையா, இந்த ஃப்ளைட் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறது உண்மை தான் இல்லை, இவ்வளோ நாள் இதெல்லாம் இருக்குது, ஏன் இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமாக தெரியல அப்படின்னு அந்த பைலட் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் அவன் கூட பேசிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. அப்போது அவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த குட்டி பையன் எங்கேருந்து அவன் வரன்றத சொல்கிறான். அவன் ஒரு நியூ பிளானட்லேருந்து வரானா, அங்கே அவனை தவிர யாருமே இல்லையா, அந்த பிளானட் வீடை விட ரொம்ப சின்னதாக இருக்குமா, அங்கே பெரிய பெரிய ட்ரீஸ்லாம் இருக்குமா, அந்த ட்ரீஸ்லேருந்து வர ரூட்ஸ் எல்லாம் அந்த பிளானட்ஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக போக போக அந்த பிளானட்டே வெடிச்சிடுமா, அதை சாப்பிட்டதான் அவன் வந்து லேம்ப் வரைஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா.
அங்கே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அதுதான் ரோஸ். அங்கே அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான். அது ஒரு ஃப்ளார்னால் அதால் எதுவுமே தானாக செஞ்சுக்க முடியாதான். அதனால் அதை அவன் பத்திரமாக பார்த்துப்பானா, டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுவானா, ரொம்ப காத்தடிச்சா அந்த ஃப்ளார் மேலே ஒரு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பானா. அந்த ரோஸ் இருந்தாலுமே அங்கே அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணானா. ஒரு நாள் அந்த ரோஸ் கிட்ட, நான் வேறு பிளானட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த ரோஸும், நான் தனியாக இருக்கேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி பையனும் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு பிளானட்க்கு போகிறான். அங்கே ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங் எப்போவும் அவர் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஒரு நாள் இவன் யான் பண்ணானா, அப்போது நீ எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் யான் பண்ணுவ, நான் எப்போ சொல்கிறனோ அப்போ தான் நீ யான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு அங்கே இருக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட்டு பிளானட்க்கு போகிறானா. அந்த நெக்ஸ்ட்டு பிளானட்லேயும் ஒரு பர்சனை மீட் பண்ணுறான். அந்த பர்சனை எப்போவும் இவன் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணுமா, அங்கேயும் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளானட்க்கு போகிறான். அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேன் அந்த பிளானட்டில் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணி பேக்கில் போட்டு வச்சுப்பாரான். அதை ஏன் பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாதான். அப்படி பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லையா, சரி அங்கேயும் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளானட்க்கு போகிறானா. அங்கே ஒரு பர்சன் தினமும் லைட்டை ஆன் பண்ணுவாராம், ஆஃப் பண்ணுவாராம். அது ஒரு சின்ன பிளானட்னால சன் சீக்கிரமாக வருமா சீக்கிரமாக போயிடுமா, சன் வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணுவாராம், சன் போயிட்ட பிறகு லைட்டை ஆன் பண்ணுவாராம். இதுதான் அவரோட வேலையா. கடைசியாக அவன் ஏர்த்க்கு வரான். அங்கே அவன் லேக்ஸ் ஆஃப் ரோசஸாக பார்க்குறான். அந்த ரோஸ் எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. இங்கே நிறைய ரோசஸ் இருக்குது, அதே தானே நம்மக்கிட்டேயும் இருக்குது, நம்ம ஏன் அந்த ரோஸை ஸ்பெஷலாக நினச்சோம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி அழுகுறான். நெக்ஸ்ட்டு அங்கே அவன் ஒரு ஃபாக்ஸை பார்க்குறான். அந்த ஃபாக்ஸ் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஃபாக்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்க முடியாது, பெட் அனிமல்ஸ் தான் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும், நான் வைல்ட் அனிமல், நான் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசி பார்க்கலாம், நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் சொல்லுது. டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க மீட்டும் பண்ணுறாங்க. டெய்லி அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் அந்த ஃபாக்ஸ் சொல்லுது, மறுபடியும் நீ போய் அந்த ரோசஸ் எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. சரி ஃபாக்ஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ரோசஸை பார்க்க போகிறான். ஆனால் முதல்ல இருந்த கஷ்டம் இப்போ அவனுக்கு இல்லை. பிகாஸ் இப்போ தான் அவனுக்கு புரியுது, எவ்வளோ ரோசஸ் இருந்தாலும் அவனோட ரோஸ் தான் அவனுக்கு ஸ்பெஷல். அதை போய் அவன் அந்த ஃபாக்ஸ் கிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த ஃபாக்ஸ் சொல்லுது, இந்த வேர்ல்டில் எவ்வளோ ஃபாக்ஸ் இருக்குது, ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட் நான் தானே, அந்த மாதிரி தான் உனக்காக இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அந்த ரோஸ் தான், அது கண்டிப்பாக உனக்காக காத்துட்ருக்கோம், நீ இல்லாமல் அது ரொம்ப ஃபீல் பண்ணும், நீ போயிட்டு அந்த ரோஸை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் சொல்லுது. ரெண்டு பேரும் மனசே இல்லாமல் பிரிகிறாங்க. திருப்பி அவன் அந்த பிளானட்க்கு போகிறான். அங்கே அந்த பைலட்டை பார்க்குறான். அவன் சொல்கிறத எல்லாம் அந்த பைலட் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறாரு. ஏன்னா அந்த பைலட்க்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வாட்டரை தேடி அந்த டெசர்ட்டில் அவங்க போகிறாங்க. ஆனால் வாட்டர் கிடைக்கவே இல்லை. பைலட்க்கு வாட்டர் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த குட்டி பையன் நம்புகிறான். அதே மாதிரி வாட்டரும் கிடைக்கிது. அவங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அப்போது அந்த குட்டி பையன் சொல்கிறான், நான் என் பிளானட்க்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா நிறைய ஸ்டார்ஸ் தெரியும், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் உங்களை பார்த்து ப்ரைட்டாக ஷைன் ஆகும், ஏன்னா நான் தான் என்னோட
பிளானட்ல இருந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். அதை கேட்டு அந்த பைலட்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த பைலட் தூங்கின அப்புறம் அந்த குட்டி பையன் ஒரு ஸ்னேக்கை வர வச்சு அவனை கடிக்க வைக்கிறான். ஏன்னா அந்த ஸ்னேக் கடித்தா மட்டும்தான் அவனால் அவனோட பிளானட்க்கு போக முடியும். நெக்ஸ்ட் டே அந்த பைலட் தூங்கி எழுந்து பார்க்குறப்ப அந்த குட்டி பையன் அங்கே இல்லை. அவன் அவனோட பிளானட்க்கு போயிட்டான் அப்படின்றத அந்த பைலட் புரிஞ்சுக்கிறாரு. அந்த குட்டி பையனும் அவனோட பிளானட்க்கு போயிடுறான். அதே மாதிரி அந்த பைலட்டும் ஃப்ளைட்டை ரெடி பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. இந்த ரோஸ் அவன்கிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு அவனுக்கு தெரியல. அந்த ரோஸை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது தான் அதோட மதிப்பு தெரியுது. அதே மாதிரி அந்த குட்டி பையன் ஒவ்வொரு பிளானட்லேயும் மீட் பண்ண ஒவ்வொரு பர்சனும் அவனுக்கு ஒரு லெசனாக இருந்தாங்க. லைக் தட் நம்ம லைஃப்பில் சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒரு லெசனாக இருக்கும். அண்டு டெசர்ட் நடுவில் எப்படி வாட்டர் இருந்துச்சோ, நம்ம லைஃப்லேயும் கஷ்டத்துக்கு நடுவில் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ.